ஹலோ கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். நான் உங்கள் பிரணவ். சிக்ஸ் ஹேபிட்ஸ் ஆஃப் அன்ஹாப்பி பீப்புள், மகிழ்ச்சியற்ற மனிதர்களின் ஆறு பழக்கங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிகாஸ் பொதுவாகவே நம்ம லைஃப்பில் நமக்கு வரக்கூடிய சில சுச்சுவேஷன்ஸ் நம்ம ஹாப்பினஸை கெடுக்கிற மாதிரி இருக்கலாம். இருந்தாலும் கூட நம்மகிட்ட இருக்கக்கூடிய சில ஹேபிட்ஸ் அதை இன்னும் அதிகமாக்கும். சந்தோஷங்கிறது நம்மகிட்ட இருக்கக்கூடிய நல்ல ஹேபிட்ஸில் இருந்து அதிகமாக கிடைக்குது. அதை கெடுக்கக்கூடிய ஹேபிட்ஸ் என்னென்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். பாயிண்ட் நம்பர் 1, எய்மிங் ஃபார் பர்ஃபெக்ஷன். எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினைக்கிறது தப்பு கைஸ். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய எல்லாமே சரியாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் உங்கள் லைஃப்பில் எடுக்கக்கூடிய எல்லா முடிவும் எல்லா ஸ்டேஜஸ்லையும் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? இங்கே நீங்கள் இந்த மாதிரி நினைக்கிறவராக இருந்தால் உங்களுக்கு ஹாப்பினஸ்ங்கிறது ஈஸியாக கிடைக்காது. எப்பயாவது ஒரு சில டைம் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சரியான ரிசல்ட்டும் வந்திருக்கலாம். ஆனால் அதை எப்பவும் நீங்கள் எதிர்பார்க்கறது உங்கள் மகிழ்ச்சியை அதிகமாகவே கெடுக்குது. ஃபஸ்ட்டு இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அடுத்து பாயிண்ட் நம்பர் 2, லிவிங் இன் அ சீ ஆஃப் நெகட்டிவ் வாய்ஸஸ். எதிர்மறையான சிந்தனையில் நம்ம வாழ்க்கையை நடத்துறது. பொதுவாக நம்ம எல்லாரோட ஆக்டிவிட்டீஸுமே நம்ம படிக்கிறப்ப, பார்க்குறப்ப, கேட்குறப்ப சில விஷயத்தில் இருந்து தான் நமக்கு வருது. நம்ம யார்கிட்ட பழகிறோம், யார்கிட்ட பேசுகிறோம்னு இது எல்லாமே அவங்க தாக்கத்தை நம்மகிட்ட உருவாக்கிடும். பொதுவாக உங்ககிட்ட ஒருத்தர் வாழ்க்கையை பற்றின ஒரு பயத்தை உங்களுக்கு உருவாக்குறாரு அப்படின்னா அந்த இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் உங்களை சுற்றி ஒரு நெகட்டிவ் என்விரான்மெண்ட்ல இருக்கீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் கவலை, பயம், உங்கள் ஹாப்பினஸை கெடுக்கக்கூடிய ஒரு பழக்கமாக இது இருக்கும். ஸோ அவங்கள விட்டு நீங்கள் உடனே விலகி வந்துடுங்க. அடுத்து நம்பர் 3, கெட்டிங் ஸ்டக் இன் த பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் டூ மச். கடந்த காலத்திலையும் எதிர்காலத்திலையும் இருந்து வெளியில் வராமல் இருக்கிறது. பாஸ்ட் லைஃப்பில் உங்களுக்கு அதிகமாக பெயின் கொடுத்த விஷயத்தை பற்றி நீங்கள் அடிக்கடி நினச்சிட்டு இருக்கீங்களா? நீங்கள் மிஸ் பண்ண விஷயத்தை நினச்சி அதிகமாக ஃபீல் பண்ணுறவராக இருக்கீங்களா? இப்படி நிறைய விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப நினைக்கிறதாலையும் உங்கள் கரண்ட் லைஃப் பாதிக்கப்படுது. அதே மாதிரி நீங்கள் உங்களோட ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றி அதிகமாக இமேஜினேஷன் பண்ணுறவராக இருந்தாலும் உங்களோட கரண்ட் லைஃப்பை அது ஃபோக்கஸ் பண்ண விடாமல் செஞ்சிடும். ஃப்யூச்சர் லைஃப்பை பற்றின உங்களோட தாட்ஸ் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் அண்ட் எனர்ஜியை உண்டு பண்ணலாம். ஆனால் ஃபியூச்சர் பற்றின உங்களோட நெகட்டிவ் தாட்ஸ் உங்களுக்குள்ள கவலையையும் பயத்தையும் கிரியேட் பண்ணிடும். அது உங்களோட ஹாப்பினஸை கெடுத்துரும். நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பாஸ்ட் லைஃப் அண்ட் ஃபியூச்சர் லைஃப் பற்றி நெகட்டிவ் திங்ஸ் இந்த ரெண்டையுமே விட்டு வெளியில் வந்துருங்க. அடுத்து நம்பர் 4, கம்பேரிங் யுவர் செல்ஃப் அண்ட் யுவர் லைஃப் டு அதர்ஸ் அண்ட் தியர் லைஃப்ஸ். அடுத்தவங்களோட உங்களையும் உங்கள் லைஃபையும் கம்பேர் பண்ணி பார்க்கறது. உங்களை அழிக்கக்கூடிய ஒரு மோசமான விஷயம் எது அப்படின்னா நீங்கள் உங்களை அடுத்தவங்களோட கம்பேர் பண்ணி பார்க்கறது தான். நீங்கள் ஆடம்பரமான சில விஷயங்களை அடுத்தவங்களோட உங்களை கம்பேர் பண்ணுறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களோட தன்னம்பிக்கையை இழக்க வச்சிடும். உங்களுக்கு ஒரு நெகட்டிவ் உணர்வை அது உருவாக்கும். இந்த பழக்கம் உங்கள் மகிழ்ச்சியை சுத்தமாக கெடுத்துரும். அடுத்து நம்பர் 5, ஃபோக்கஸிங் அந்த நெகட்டிவ் டீடைல்ஸ் இன் லைஃப். உங்களோட கவனம் எல்லாமே ஒரு நெகட்டிவான விஷயத்தில் இருக்கிறது. நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், யாருக்கிட்ட பேசினாலும், உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சுச்சுவேஷன்லையும் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே பார்க்குறீங்களா என்ன? நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரி, யாருக்கிட்ட பேசினாலும் சரி, உங்களுக்கு வரக்கூடிய எல்லா சுச்சுவேஷன்லையும் சரி, அந்த இடத்துல இருக்கிற நெகட்டிவான விஷயத்தை மட்டுமே பார்க்குறீங்களா? இப்படி நினைக்கிற பர்சனாக நீங்கள் இருந்தால் நீங்கள் அதிகமாக நெகட்டிவான விஷயத்தையே கன்சியூம் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இந்த மாதிரியான ஹேபிட்ஸ் உங்களை ரொம்பவே அன்ஹாப்பியாக ஃபீல் பண்ண வைக்கும். அடுத்து நம்பர் 6, ஓவர் காம்ப்ளிகேட்டிங் லைஃப். அதிகமான சிக்கலை உருவாக்கிக்கிறது. வாழ்க்கையில் பொதுவாக எல்லாருக்குமே ஏதாவது ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்கு ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாகவும் அன்ஹாப்பினஸ்ஸையும் ஃபீல் பண்ண வச்சுருக்கலாம். ஆனால் இதில் பாதி பிரச்சனை நீங்கள் உருவாக்கிக்கிட்டதாக தான் இருக்கும். சின்ன விஷயத்தை கூட ஒரு காம்ப்ளிகேட்டடாக நீங்கள் நினச்சிருக்கீங்கன்னா அது உங்களை எப்பவுமே ஹாப்பினஸ்ஸை வச்சுருக்காது. ஸோ ஓவர் காம்ப்ளிகேட்டட் உங்கள் ஹாப்பினஸ்ஸை கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயமாக சொல்லலாம். இதில் வர்ற எல்லா பழக்கமும் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னா அதை மாற்றிக்க உடனே ட்ரை பண்ணுங்கள். உங்களாலேயும் ஒரு ஹாப்பினஸ் பர்சனாக மாற முடியும். உங்களோட அன்ஹாப்பி ஹேபிட்ஸ் என்னன்னு உங்களுக்கு இப்போ தெரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்களுடைய அன்ஹாப்பி ஹேபிட்ஸை இப்போவே நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் போட்டுருங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிரணவ். தேங்க்யூ ஸோ மச். பாய்.